कदाचिदपि रंगभूरसिक यत्र देशे वशी त्वदेक नियताशयस्तिदश वंदितो वर्तते तदक्षत तपोवनम तव च राजधानी स्थिरा सुखस्य सुखमास्पदम सुचरितस्य दुर्गम महत। श्री अभीति स्तवम 8वां पद्यम। இந்த பத்தியத்தில் பாகவதருடைய விசேஷத்தை குறிப்பிடுறார். ஒரு பாகவதன் எங்கே வசித்தாலும் அவன் இருப்பிடமே, அவன் இருக்கக்கூடிய இடமே ஒரு விசேஷமான தபோவனம். தேவர்களால் கொண்டாடப்படக்கூடிய அந்த பாகவதன் இருக்கும் இடமே, இருப்பிடமே ஒரு அக்ஷத் தபோவனம். அதுவே உனக்கு ஒரு ராஜதானி ரங்கநாதா, உனக்கு அது ராஜதானியாகவும் இருக்குது. ராஜதானினா கேபிட்டல், தலைநகரம், நீ இருக்கக்கூடிய தலைநகரம். அதற்கு மேலே சுகத்துக்கு இருப்பிடமாக இருக்குது, புண்ணியத்துக்கெல்லாம் ஒரு கோட்டையாக இருக்குதுன்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த பத்தியத்தை, இந்த 7வது பத்தியத்தை தொடர்ந்து இங்கே சேர்த்ததுனால என்ன, இதுக்கு ரெண்டு விதமாக நம்ம அர்த்தம் பண்ணலாம். இப்படி இருக்கச்சே ஸ்ரீரங்கத்தை பற்றி கேட்கவும் வேணுமோ அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ரெண்டாவது, நீ ஸ்ரீரங்கத்தில் இல்லாததுனால இப்படி சிந்தனம் பண்ணக்கூடியவாலாம் இன்னும் பிரிவு இருக்கச்சே தான் எண்ணம் ஜாஸ்தி இருக்கும், எப்பயுமே நினப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வஸ்து இருக்கச்சே இருக்கிறத விட இல்லாமல் இருக்கச்சே அது நினப்பு ஜாஸ்தி இருக்கும். அப்போ நீ இல்லைனா கூட எங்களுக்கு அந்த இடமானது ஒரு விசேஷமான இடம்தான் அப்படின்ற ரீதியிலையும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டால், பாகவதால் ரங்கநாதனுடைய பாகவதாலுக்கு அவ்வளவு சிறப்பு. சுவாமியே சொல்லியிருக்கார், நகரேஷு காஞ்சின்லாம் சொல்லிச்சு, காஞ்சியில் வாசம் பண்ணணும் அல்லது ஸ்ரீரங்கம் அல்லது திருமலை, இப்படி திவ்ய தேசங்களில் தான் வாசம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான பாதகம் கிடையாது, அது முக்கியம்தான். ஆனால் ஒரு உத்தமமான ஒரு பாகவதனுடைய நிழல் கிடைச்சதுன்னா நாம் வேறு இடத்துல வாசம் பண்ண முடியலன்ற கவலை நமக்கு வேண்டாம். அவளை அண்டி இருக்கிறதே பெரும் பாக்கியம்னு இங்கே சுவாமி சாதிக்கிறார். அந்த அர்த்தம் தான் இங்கே நமக்கு முக்கியம். ரங்கநாதனுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய இடமே நமக்கு ஸ்வர்க்கம் அல்லது மோட்சத்துல்யம்ன்ற ரீதியில் இங்கே சாதிக்கிறார். ரங்கபூ ரசிக, ரங்கபூ ரங்கபூன்னு சொன்னால் ரங்கக்ஷேத்திரம், அதில் மிக விரும்பி வசிக்கக்கூடியவனே, அல்லது இந்த லீலா விபூதியே மொத்தம் ஒரு அரங்கம் தான், அரங்கம்னா நாடக மேடை, இதை உட்காந்து இதில் இருக்கக்கூடிய கேளிக்கையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கான். ரங்கபூ ரசிக, ரங்கபூ ரசிக. மேற்கொண்டு என்ன சொல்கிறார், கிரியாபதம் அஸ்தி பவத்தின்னு கடைசியில் முடிக்கலை, அதை நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம். இருக்கின்றது என்னவா இருக்கின்றதுன்னு கேட்டால், அதுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறார். துர்கம் அஸ்தி, துர்கம்னா கோட்டை, துர்கம்னா கோட்டைன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டம் அதை நெருங்கிறதோ இல்லை அதுக்குள்ளே புக, அதாவது போகிறதுக்கு. இந்த இடத்துல கோட்டைன்றது ஒரு செழிப்பை சொல்கிறது, அல்லது அந்த புண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு கோட்டைன்னு வச்சுக்கலாம். சுச்சரிதஸ்ய மகத்து துர்கம், மகத்துன்னு சொன்னால் பெருசு. இந்த மகத்துன்றது நபும்சகலிங்க சப்தத்தோட வரைச்சே மகத்துனே இருக்கும், புள்ளிங்க மாதிரி தான் மகான்னு போகும், ஸ்ரீலிங்க மாதிரி தான் மகத்தின்னு போகும். இங்கே துர்கம் மகத்து எதனுடைய கேட்டால், சுச்சரிதஸ்ய திராகியசா சுச்சரித்தேன ததர்ஷ வேதாகனு வரதராஜ விசேஷத்தில் பார்த்தோம். சுச்சரித்தம்னா புண்ணியம்னு அர்த்தம் உண்டு. அப்போ புண்ணியத்தை சேகரிப்பதற்கு மிகவும் பாதுகாப்பான இடம்னு ஒரு அர்த்தம், அல்லது புண்ணியங்கள்லாம் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் வச்சுக்கலாம். சுச்சரிதஸ்யன்னு சொன்னால் புண்ணியத்திற்கு, ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். மேலும் சுகசிய சுகமாஸ்பதம், சுகம்னு சொன்னால் சுகசியன்னு சொன்னால் சுகத்திற்கு, அல்லது சுகத்துக்கெல்லாம் சுகம் கொடுக்கக்கூடிய ஆஸ்பதம்னா இடம், அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும் அந்த பாகவதன் இருக்கக்கூடிய இடம். தவ ஸ்திரா ராஜதானீச்ச, தவன உன்னுடைய ஸ்திரான உறுதியான ராஜதானினா தலைநகரம், நீ வசிக்கக்கூடிய, ஏன்னா இவன் ராஜா ரங்கராஜன், ராஜான்னு சொன்னால் அவன் இருக்கிறதுக்கு ஒரு ராஜதானி ஒன்று அங்கே தான் இருப்பான் ராஜா. அப்போ அதுவே உனக்கு ஏற்ற ஒரு தலைநகராகவும் இருக்கின்றது. அதற்கு மேலே தத்து அக்ஷத தபோவனம், தத்துன்னு சொன்னால் அந்த இடம், அக்ஷத
அக்ஷதன்றது விக்னம் இல்லாமையே குறிக்கிறது, மங்களத்தை குறிக்கிறது, இடையூறு இல்லைன்றதை குறிக்கிறது. அதான் அக்ஷதையை சேர்க்கச்சே கூட அது ஒரு ஆசீர்வாதம், நல்லது நடக்கட்டும், விக்னங்கள்லாம் விலகட்டும் ரீதியில் பாப்பங்கள்லாம் போகட்டும்னு. தபஸ் பண்ணுவதற்கு ஏற்ற இடம், தபஸை வந்து நாட்டில் பண்ண முடியாது, நிறைய இடையூறுகள் இருக்கும். வனத்தில் பண்ணாதான் விசேஷம், தப்போவனம். அல்லது சில ஞானிகள்லாம் அவள் தப்போவனத்தை அமைச்சிக்கிறா, அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக நிறைய சோலைகள் சூழ்ந்ததாக இருக்கும். இப்போ தபஸ்ன்றது நபும்சகலிங்க சப்தம், சகாரந்தத்தில் முடியறது, தபஸ் இஸ்ல முடியறது. அப்போ அந்த தபஸோட சில சப்தங்கள்லாம் சேர்ந்துச்சு, அது தப்போ அப்படின்னு ஆகிடும். மனசும் அப்படி தான், மனோரதம். அப்போ தப்போவனம், ஏன் தப்போவனம்ன்றது இங்கே ஒரே வார்த்தை, தபஸு வனம் சேர்ச்சே தப்போவனம்னு ஆகிடும். அது அக்ஷத தப்போவனம்னா எந்த விதமான தொந்தரவு அல்லது இடையூறுலாம் ஏற்படாமல் தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம். எது அப்படின்னு கேட்டால், எத்த தேசே கதாச்சிதபி வர்த்ததே, வர்த்ததேனா இருக்கின்றான், அஸ்தி பவதி. இது விருத்து, வர்த்தனே தாத்து, அதனுடைய லட்லக்காரம் ஏகவச்சனம் பிரதம புருஷா. இது ஆத்மநேபதம், அதான் வர்த்ததேன்னு போகிறது. எத்தனை எங்கு, எத்தனை தேசேன எந்த தேசத்தில், தேச சப்தமி, எத்தனவே சப்தமி பக்திக்கு உண்டான ஒரு அவ்யம்தான், எந்த இடத்தில் எந்த தேசத்தில். கதாச்சித் அப்படின்னு போட்டுனார், ஒரு சமயம் இருந்தால் கூட போகிறோம். கதாச்சித்துன்னு சொன்னால் ஒரு சம் டைம் அப்படின்னு சொல்லவும் அந்த அர்த்தம். அபி சப்தம் போடுறதுனால ஒரு பொழுது கூட, ஒரு வேளை இருந்தால் கூட. வர்த்ததே யார் அப்படின்னு கேட்டால், வஷி துவதேக நியதாசயா, அதான் முக்கியம் அங்கே. வஷி வஷினா இந்திரியங்களை தன்னுடைய வசத்துக்குள் வைத்து கொண்டவன், இந்திரியங்களை வென்றவன் அப்படி இருக்கணும் முதல்ல. வஷஹா வஷீயது, வசத்தை உடையவன் அர்த்தம், வஷீயது. அடுத்து துவது ஏக நியத ஆசையா, ஆசையான மனம், நியத ஆசையன்னு சொன்னால் அந்த அடக்கப்பட்ட மனதை உடையவன் அல்லது செலுத்தப்பட்ட மனதை உடையவன். துவது ஏக, துவத்துனா உன்னிடத்தில், ஏகனா உன்னிடத்தில் மாத்திரம். அப்போ உன்னிடத்தில் மாத்திரம் தன்னுடைய ஈடுபாட்டை உடைய அல்லது ஈடுபாட்டை கொண்ட மனதை உடையவனாக அவன். அப்படி இப்படி இருந்தாலே எப்படி இருக்கான்னு கேட்டால், திரிதஷ வந்தித்தக, திரிதஷால்னு தேவர்களுக்கு பெயர். வந்தித்தக வந்தித்தகனா வணங்கப்பட்டவன், யாரால் வணங்கப்பட்டவன் கேட்டால் திரிதஷ வந்தித்தக, தேவர்களால் வணங்கப்பட்டவனாக இருக்கும் பாகவதன். எத்திர தேசே கதாச்சிதபி, எந்த ஒரு இடத்தில் ஒருபோதாவது வர்த்ததே வசிக்கின்றானோ, தத்து, தத்துன்றது அந்த இடம், எத்திரக்கு தத்து அண்மயம், அந்த இடம். அக்ஷத தபோவனம் தவஸ்திரா ராஜதானீச்ச சுகசிய சுகமாஸ்பதம் சுஜரிதச துர்க்கம் மகத்து அல்லது மகத் துர்க்கம் ச பவதி அப்படின்னு அர்த்தமாக இருது. இப்போது அண்மையத்தை பார்த்தோம்னா, ரங்கபூரசிக்க வஷீ துவதேக நியதாசையா த்ரிதஷ வந்தித்தா எத்திர தேசே கதாச்சித் அப்பி கதாச்சித் அப்பின்னு ஸ்தோத்திரத்தில் ஆயிடுத்து. வர்த்ததே சந்தியினால் வர்த்ததே தத்து அக்ஷத தப்போவனம் தவஸ்திரா ராஜதானீச்ச சுகசிய சுகமாஸ்பதம் சுச்சரிதசிய மகத துர்க்கம் ச பவதி அப்படின்னு அர்த்தமாகுது. ரங்கபூ ரசிக்க, ஸ்ரீரங்கத்தில் களிப்புடன் எழுதியிருப்பவனே, அல்லது இந்த மொத்த லீலா விபூதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு லீலையாக ரசிப்பவனே, வஷி இந்திரியங்களை வென்றவனாக இருக்கக்கூடிய பிரதமா பக்தி இயக்க வச்சனம், துவதேக நியதாசையக, உன்னிடத்திலேயே தன்னுடைய மனதை அல்லது கருத்தை ஈடுபடுத்தினவனாக இருக்கக்கூடியவன் பாகவதன். எப்படி இருக்கான் அவன், திரிதஷ வந்தித்தா, இப்படி இருந்தாலே தேவர்களால் வணங்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய அவன். எத்திர தேசே, எந்த தேசத்தில், கதாச்சித் அபி கதாச்சித் அபி, அது சந்தி, ஒரு வேளையாவது ஒரு புவிதாவது வர்த்ததே இருக்கின்றானோ, தத்து அந்த இடம். அக்ஷர தபோவனம், இடையூறு எதுவும் ஏற்படாத ஒரு தபஸ் புரியக்கூடிய ஒரு வனமாக ஏற்ற இடமாக இருந்துட்டுருக்கு. தவஸ்திரா ராஜதானிச்ச, உன்னுடைய உறுதியான ராஜதானி, உறுதின்னு சொன்னால் வேற எங்கே நீ போகமாட்டா, அங்கேயே இருப்பேன்னு தாத்பரியமாக இருது. சுகச சுகமாஸ்பதம், சுகத்திற்கெல்லாம் மேம்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதற்கு மேலே சுச்சரித்தசிய துர்க்கம் மகத்து, புண்ணிய கர்மாக்களை நாம் பயமின்றி பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருந்துட்டுருக்கு. ஏன்னா தர்மமானது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கண்ட்ரோலில் இல்லை, ஒரு சமூகமே அதுக்கு அனுகூலமாக இருந்தால் முடியும். அப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் அனுகூலமாக இருக்கணும், சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அனுகூலமாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான்
நம்முடைய தர்மத்தை நம்ம அனுஷ்டிக்க முடியும். அப்படிப்பட்ட பாகவதால் இருந்தால் அந்த இடத்துல இடையூறு இல்லாமல் நாம் நம்மளுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கலாம், புண்ணியமும் பயமின்றி சேகரிக்கலாம்ன்ற ரீதியில் இங்கே அந்த அப்படிப்பட்ட பாகவதன் பாகவதாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். அவ யாருன்னு கேட்டால் ரங்கநாதரிடத்தில் ஈடுபாட்டை உடையவர்கள்னு இந்த எட்டாவது பத்தியத்தில் சாதிக்கிறார்.